அவரிசி பாயசம் வச்ச போகிறோம். அவரிசி பாயசத்துக்கு தேவையான பொருள் வந்து சவரிசி 50 கிராம், இது சேமியா, அதாவது சீனி போடாமல் வெள்ளைக்கட்டியில் வெள்ளைக்கட்டி பாயாசம், கருப்பட்டி, முந்திரி, திராட்சை, தேங்காய் பால், அதாவது பசும்பால் இல்லாமல் பாக்கெட் பால் இல்லாமல் தேங்காய் பாலில் காய்ச்ச போகிறோம். சவரிசி வந்து நல்லா கழுவிக்கிடுவோம், ஏன்னா தூசி இருக்கிறதுனால கழுவிட்டு போடுவோம். கழுவிட்டோம், இப்போ வந்து சட்டியில் போட்டுக்கிடுவோம். ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அடுப்பை வச்சுக்கிறோம், நல்லா வேகட்டும் சவரிசி. சவரிசி வெந்துருச்சு, சேமியா போட்டுக்கலாம். சேமியா நல்லா வேகட்டும். போட்டுக்கிடுவோம். அச்சு வெல்லம் 2 கட்டி, வெள்ளக்கட்டி கரைஞ்ச உடனே தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டாக. இப்போவே ஊற்றினா தேங்காய் பால் திரண்டுறோம், வெள்ளக்கட்டி கரையட்டும், கரைஞ்சோடனே ஊற்றிக்கலாம். சேமியா நல்லா வெந்துருச்சு, வெள்ளக்கட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுடலாம், டேஸ்ட்டு கொடுக்கும். நாலு ஏலக்காய் போட்டுடலாம், இடிச்சு வச்சுருக்கோம். இதில் வந்து பால் மாவு, தேங்காய் பால் கரைச்சி வச்சுருக்கோம், இதை வந்து ஊற்றிடுவோம். ஊற்றி இறக்கிடுவோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறோம். தேங்காய் பால் ஊற்றுனா கொதிக்க விடக்கூடாது, கொதிக்க விட்டா வந்து திரண்டுறோம், ஒரு மாதிரியாக வந்துடும். இறக்கி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கிறோம், அதாவது பொரிக்கும் சட்டி வச்சுக்கிறோம். நெய் ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு நெய், இப்போ வந்து முந்திரி திராட்சை இருக்கு போட்டுக்குவோம். வதக்கி வச்சதை இதை ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க. வெள்ளக்கட்டி பாயாசம் தேங்காய் பால் இல்லை, சவரிசி, சேமியா, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அவ்வளோதான் பாயாசம் ரெடி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் சப்.